லஷ்கரி தொய்பா தீவிரவாத அமைப்பின் தலைவரான ஹபீஸ் சையத்தின் உறவினர் அப்துல் ரஹ்மான் மக்கியை சர்வதேச தீவிரவாதி என ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை அறிவிச்சிருக்கு. இந்தியாவில மும்பையில நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் உட்பட பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வந்த இவர் அமெரிக்காவுக்கும் தொடர்ந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்திட்டு வந்தாரு. இவரை சர்வதேச தீவிரவாத பட்டியலில் இணைக்க சீனா போட்ட முட்டுக்கட்டை விலகிய நிலையில அவர் சர்வதேச தீவிரவாதியா அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். இந்த விஷயம் இந்தியாவுக்கு ஏன் முக்கியம் என்கிற தகவலும் வெளியாகி உள்ளன. பாகிஸ்தான் உள்ளிட்ட சில நாடுகள்ல பயங்கரவாதிகள் குழுவா தொடர்ந்து செயல்பட்டு வராங்க. இந்த பயங்கரவாத கும்பல்கள் இந்தியா உட்பட பல நாடுகளுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளன. இந்த நிலையில தான் பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதி அப்துல் ரஹ்மான் மக்கியை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை தொடர்ந்து எழுப்பப்பட்டு வந்துச்சு. இந்தியா அமெரிக்காவில சதி செயல்களை ஈடுபட்டதோடு தொடர்ந்து அதற்கான திட்டத்தையும் வகுத்துட்டு வந்த அப்துல் ரஹ்மான் மக்கி இரண்டு நாடுகளுக்குமே பெரும் அச்சுறுத்தலாக இருந்தது. இதனால தான் அவரை சர்வதேச பயங்கரவாதியா அடையாளப்படுத்த வேண்டும் என இந்தியா மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வந்தாங்க. கடந்த ஜூன் மாசம் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபையில அப்துல் ரஹ்மான் மக்கியை சர்வதேச தீவிரவாதியா அறிவிக்க முன்மொழிவு கொண்டு வரப்பட்டது. இதை சீனா எதிர்த்த நிலையில அது நடக்கல. இப்படிப்பட்ட நிலையில தான் இப்ப அப்துல் ரஹ்மான் மக்கியை ஐநா பாதுகாப்பு சபை சர்வதேச பயங்கரவாதியா அறிவிச்சிருக்கு. இது தொடர்பு ஐநா வெளியிட்டிருக்கும் அறிக்கையில 2023 ஜனவரி 16 தேதி ஐநா பாதுகாப்பு கவுன்சில் குழு கூடி தீர்மானம் நிறைவேற்றியது. அதன்படி அப்துல் ரஹ்மான் மக்கியின் பெயர் சர்வதேச பயங்கரவாதி என்கிற பட்டியல கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்தியாவில குறிப்பா ஜம்மு காஷ்மீர்ல தாக்குதல்களுக்கு திட்டமிடும் பணிகளையும் அவர் செய்வதாகவும் தகவல் வெளியாகி உள்ளன. கடந்த 2018 ஆண்டு மே மாசம் பாரமுல்லாவில நடைபெற்ற தாக்குதல்ல 3 பொதுமக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதே போல 2018 ஜூன் மாசம் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த பத்திரிகையாளரும் அவருடைய 2 பாதுகாப்பு அதிகாரிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இது போன்ற பல பயங்கரவாத நிகழ்வுகளுக்கும் அப்துல் ரஹ்மான் மக்கி தலைமை தங்கியிருக்காரு. இந்த நிலையில தான் அவர் சர்வதேச பயங்கரவாதியாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளார்.